நெவர் எஸ்கேப் ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இது வந்து த்ரில்லர் ஸ்டோரி தான். செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா படம் பார்க்க போர் எங்கேயுமே அடிக்கல. டிஃபரண்ட் ஸ்டோரி அண்ட் வில்லனுடைய ஆக்டிங் சின்ன பட்ஜெட்ல எப்படி பண்ணுமோ பண்ணிருக்காங்க. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்டா வந்து கொடுத்துருந்துருக்கலாம். சாங்லாம் சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல ஒரே கிளாப்ஸ் ஒரே விசில். ஆக்டிங்கோட ஒரு மெச்சூர்ட் ஆக்டிங் சில விஷயங்கள் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் பெட்டராக வந்துருக்கும். மைனஸ் இன்டர் எதுவுமே இல்லைங்க. ராபர்டோட ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்த ஃபீல். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. பிளஸ் பாயிண்ட்னா இப்போ நான் தியேட்டருக்கு தனியா தான் நான் பயந்திருப்பேன் ப்ரோ. மூவியோட பிளஸ் பாயிண்ட் ராபர்ட் மாஸ்டர். அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் த்ரில்லிங்கா இருந்தது. அடுத்தது என்ன பார்க்கும் போது கொஞ்சம் கூட எங்களுக்கு போர் அடிக்கல. மைனஸ்னா படம் லாக் ஆக்சுவலி. மூவியோட பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டரை தான் சொல்லுவேன். ஏன்னா மாஸ்டர் வந்து ஒரு ஒரு வாட்டி அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வர்றதும் சரி ஒருத்தருங்க மர்டர் பண்ணுறதும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு என்னோடய இதுவாக இருக்குது. வெளில வர்றது மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி தான் நல்லா இருந்துடும். கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக இருக்குது க இது வந்து நல்லா புதுசாக இருக்குது. இது வந்து த்ரில்லர் ஸ்டோரி தான். காமன் ஆடியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அது எப்படி மாட்டுறாங்க அதில் அந்த தேட்டர்லேருந்து எப்படி வெளில வராங்கன்றது தான் படத்தோட ஸ்டோரி. நல்லாயிருக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட் பாயிண்ட் இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் வில்லனுடைய ஆக்டிங். சின்ன பட்ஜெட்டில் எப்படி பண்ணுமோ பண்ணியிருக்காங்க. நெவர் எஸ்கேப் ஒரு வித்தியாசமான கான்செப்ட். தேட்டருக்குள்ளே நடக்கிறது போது நான் எங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆல்ரெடி நாகேஷ் திரையரங்கம் அப்புறம் ஓட முடியாது ஒளிய முடியாது இந்த மாதிரி படங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஜான்ராக்குள்ளே வந்துருமோ அப்படின்னு நினச்சோம். பட் இதுக்குள்ளே அவங்க ஒரு வித்தியாசமான இன்னொரு ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக யூனிக்கான ஒரு கான்செப்ட். ரியல் வேர்ல்டு ப்ளஸ் கோஸ்ட் வேர்ல்டு அதோடய இன்டர் கனெக்ஷனு அதோட வே ஆஃப் அப்ரோச் அண்ட் பாபர் மாஸ்டர் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு இந்த அட்டம்ப்டுக்கே நம்ம அதை வந்து நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்ட்டாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அவங்களுடைய அந்த யூனிக்கான ஐடியா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயோட இது இன்னும் வந்து அந்த ஆக்டிங்கோட ஒரு மெச்சூர்ட் ஆக்டிங் சில விஷயங்கள் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே வந்துருந்துருக்கும். இது ஆக்சுவலாக 18+ மட்டும்தான். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் விகாரமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல த்ரில்லிங் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா. செம த்ரில்லிங் வித்தியாசமான கான்செப்ட் வேணுங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு மர்டர் இன்னொரு மர்டர் இன்னொரு மர்டர்னு அப்படி போகிறதுல நிறைய வாட்டி அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம அது வந்து அந்த மர்டர் மர்டர்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங் கொடுக்க ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு மர்டர்லேயே அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம். படம் வந்து சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தது. டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி மாஸ்டரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு சீனில் ஒரு டைலாக் சொல்வார், உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கன்ட்டு. அதான் அது தியேட்டரில் ஒரே கிளாப்ஸு ஒரே விசில் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பர். மைனஸ் இன்டர் எதுவுமே இல்லைங்க. மைனஸ் தான்னா ஏன்னா எல்லாமே புது ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது மைனஸ் சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருந்தது. போகிறவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணால் அதெல்லாம் மைனஸ் சொல்லலாம். இவங்கெல்லாம் புது சார் ஸ்கூலில் நம்ம படிக்கிற மாதிரி அவங்க. ஸோ மைனஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. ராபர்டோட ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது சார். பிருத்திவி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்த ஃபீல். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் அ லாட். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. ஒரு செகண்டுக்கு செகண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது படம். ப்ளஸ் பாயிண்ட்னா இப்போ நான் தியேட்டருக்கு தனியாக தான் நான் பயந்துருப்பேன் ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே வச்சு தான் ஒரு படமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தியேட்டருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. அண்ட் முக்கியமாக இது வந்து ஒரு சைக்கோ கில்லர் படம் மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை தியேட்டருக்குள்ளே வச்சே இந்த படத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக அந்த மொட்டை கேரக்டர் வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருந்தார். மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் ராபர்ட் மாஸ்டர் அண்ட் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் வந்து நல்லாயிருக்கு. ஐ மீன் அந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு. படம் பார்க்க போர் எங்கேயுமே அடிக்கல. நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கனெக்ட் ஆக கஷ்டமாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது. மூவி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து மூவியாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்கும் போது நல்லா இருந்தது சார். இப்போ கொஞ்சம் கூட எங்களுக்கு போர் அடிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுசாக இருந்துச்சு இந்த ஸ்டோரியும் எங்களுக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாரர் த்ரில் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ்ஸு என்ன சொல்கிறது
மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லாமே ப்ளஸ் தான். அது நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மைனஸ்னால் படம் லேக், ஆக்சுவலி ரொம்ப லேக்காக இருந்துச்சு, அவ்வளோதான். மிச்சப்படி நல்லா இருந்துச்சு. சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் பேக்ரவுண்டில் கொடுத்த மியூசிக்காக இருந்தாலும் சரி, நடுவில் ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று வந்துச்சு இவங்க. லாஸ்ட்டில் ஒரு சாங் இருந்தது, ஒரு இங்கிலீஷ் சாங் இருந்தது, அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதில் வரவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ராபர்ட் மாஸ்டர் சீன்ஸ் எல்லாமே பக்குண்டாக இருந்தது. அவர் சைக்கோத்தனை வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.